ஆண் பிள்ளைகள் எத்தனை வயது வரை வீட்டில் தொலை வைக்கலாம்? தந்தை பள்ளிக்கு கூட்டு செல்ல இல்லாத போது, முக்கியமான கேள்வி, தனியாக செல்லக்கூடிய சூழ்நிலை இல்லாத போது ஆண் பிள்ளைகள் சின்ன பிள்ளைகளை வந்து ஒரு காலம் வரைக்கும் என்ன செய்யலாம்? வீட்டில் தொலை வைக்கலாம். வாப்பு பள்ளி கூட்டிட்டு போறாரு இல்லை, ஒருவேளை வசதி இல்லாம அந்த சந்தர்ப்பம் இல்லாமல் இருக்கலாம், அல்லது என்னது அவர் தொழாதவராயிக்கலாம், சரியா? அதான் ரெண்டு மாடி காரணம் இருக்கலாம், ரைட்? ஓகே, அதான் சந்தர்ப்பம் இல்லாதவராக இருக்கலாம், தொழாதவராக இருக்கலாம். இந்த மாதிரி இன்றைக்கி நிறைய நேரத்தில் வெள்ளிக்கிழமை சனிக்கிழமையும் கூட்டிட்டு போறாங்க இல்லை, வீட்டில் இருக்கிற நேரத்தில் அப்படியே இருக்குது, சரியா? அந்த மாதிரியான சரியா சுபோக்கு எழும்பிடுறாங்க, ஏதோ நாளில் வேலை நாளில் பத்த சுபோக்கு எழும்புறாங்கடா இல்லை, வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை எழும்புறாங்க இல்லை, அப்போ என்ன வேலைக்கு இல்லை, வேலைக்கு தான் எழும்புறாங்க, தொழுகைக்கு இல்லை, இப்படி நிறைய நடைமுறை இருக்குது. அதனால சந்தர்ப்பத்துக்காகவும் இருக்கலாம், அதாவது சோம்பலுக்காகவும் இருக்கலாம். இந்த மாதிரி இருந்தால் முதலாக புரிஞ்சுக்கொள்ளணும், 7 வயசுலேருந்து தொழுகை பழக்கணும், 7 வயதுலேருந்து நம்ம தொழுகை பழக்கணும். 10 வயதுல தொழாது விட்டால் என்ன செய்யணும்? அடிச்சாவது தண்டித்தாவது தொலை வைக்க வேண்டும். என்றைக்கு நம்ம தண்டித்து தொலை வைக்க வேண்டும் அன்றைக்கு தான் பள்ளிக்கு போகணும். என்றைக்கு நம்ம தண்டிச்சு கட்டாயம் தொலை வைக்கணும் என்று சொல்றோமோ அண்டையிலிருந்து அவர் ஜமாத்துக்கு என்ன செய்யணும்? கட்டாயம் பள்ளிக்கு போய் தொலை வேண்டிய, ஜமாத்துக்கு போய் தொலை வேண்டிய நிலைமைக்கு ஆகிறாரு. முதல் கடமை அவரை கூட்டிட்டு போற தந்தையுடைய கையில தான் இருக்குது, அந்த பிள்ளையோட பாதுகாப்பு இருக்குது அந்த தந்தையுடைய கையில தான் இருக்குது. அன்புள்ள சகோதரர்களே, தற்பீதியான ஒரு செய்தி சொல்றேன், என்றைக்கு நீங்களோட குழந்தைகளுடைய கையை பிடிச்சு கொண்டு போய் பள்ளியில விட்டு வாரீங்களோ, ஒரு நாளும் மறக்க முடியாத ஒரு அகராத என்ன செய்ய வந்த பிள்ளைகள் உள்ளத்துல, ஒரு 20-30 வருஷத்துக்கு பின்னால தன் தந்தை தன்னோடு எப்படி இருந்தார், எங்க கூட்டிட்டு போற, எங்க அழைச்சாரு, எப்படியான இடங்களோடு என் தந்தை இருந்தார் என்பது அப்படியே மனப்பதிவில் என்ன செய்யும், வந்து நிற்கும். எனவே 10 வயதுக்கு அதாவது பருவயது அடைந்த பின்னால கட்டாயம் பள்ளிக்கு என்ன செய்யணும்? அனுப்பி ஆகணும். யாரும் அழைத்து சொல்லக்கூடிய சூழ்நிலை இல்லை, அவருடைய பாதுகாப்புக்கு கேள்விக்குறியாக இருந்தால் அது உதிர், அவருக்கு மன்னிப்பு உண்டு, காரணம் உண்டு, நியாயமான ரீசன் உண்டு, அவர் போறதுனால பாதிப்பு இருக்குது அப்படி என்றிருந்தால் அது ஆக்சிடென்ட், அது போன்றவைகள் நடக்கலாம், கவனமின் மேல என்ன செய்யலாம், நடக்கலாம் சொன்னால் வீட்டில் என்ன செய்யலாம், தொழலாம். மற்றபடி அவர் போக வேண்டிய நிர்பந்தத்துக்குள்ள என்ன செய்யறாரு, அந்த கடமைக்குள் அவர் இருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும்.